பொல்லாதவனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கும்போது, வட சென்னை பண்ண முடியுமா அப்படின்னும்போது, அன்னைக்கு டேட்டில் நானும் சரி வெற்றிமாறன் சாரும் சரி, எஸ்பெஷலி வெற்றிமாறன் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த கதையை இப்போ பண்ணக்கூடிய மார்க்கெட்டும் நமக்கு வந்து இல்லை. இன்னொன்று, இது ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு 1000 பேஜ் இருக்கிற ஒரு கதை. இவ்வளோ கதையை வந்து ஒரு பெரிய எப்பிக்காக ஒரு இடத்துல வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. அதுக்கு நான் ரெடியும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறையா கதைகள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடுக்கலம் பண்ணோம். ஆடுக்கலம் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் வட சென்னை எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைம் வரும்பொழுது, வெற்றிமாறன் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வேலை செய்யலாம், ரெண்டு பேரும் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி, நான் வந்து வட சென்னை சிம்புவோட பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சார், நான் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுங்கள். இஃப் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் இன் தட் ஃபில்ம், ஐ சி ஹிம் தேர் அப்படின்னு சொன்னேன். அப்போது அமீர் சார் மாதிரி ஒரு கேரக்டர் என்ன ஃபோன் பண்ணி பண்ண சொல்லி கேட்டார். குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், நீங்கள் அது பண்ணுங்கள். அதாவது என்னுடைய கேரக்டர் அன்புங்கிற கேரக்டர் வந்து சிம்புவும், குமார் அப்படின்னு ஒரு 30-40 மினிட்ஸ் வர ஒரு கேரக்டர் ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அப்போ கேட்டார். நான் சொன்னேன், சார் எனக்கு நான் எனக்கு பெருந்தன்மை இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், அதனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அது பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்துச்சு, நான் வேறு ஜேர்னியில் போயிட்டேன், அவர் வேறு ஜேர்னியில் போயிட்டார். அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி திரும்பி ஒரு நாள் வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. மீட் பண்ணி அப்போ சொன்னாங்க, ஒரு சில காரணங்களால் அப்போ வட சென்னை அவங்க ரெண்டு பேராலையும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சரி சார், நம்ம வேறு பண்ணலாம் இப்போ வந்து, ஏன்னா இப்போது சிம்பு பண்ணுறதா இருந்தது, இஃப் ஐ ரிமெம்பர் த ஈவெண்ட்ஸ் கரெக்ட்லி, இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சிம்பு பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போது இல்லை உடனே அதே ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்கிரிப்ட் பேசினோம், சூதாடின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேசினோம், இன்னும் 2-3 எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதில் எந்த கதையை வேணால் எடுத்து உடனே ஷூட்டிங் போகலாம், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே, அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் வெற்றி சார். அதுதான் விசாரணை. சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். விசாரணை முடிச்சுட்டு வந்தாங்க. எங்கே போனாலும் 2003-04 ஆரம்பித்த அந்த கதை சுற்றி 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 திரும்பி வந்துருச்சு, நம்மக்கிட்டே தான் வந்தது. சார் இப்போது இதை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஐஸ்வர்யா கேரக்டரும் அப்படி தான், அவங்க கேரக்டரும் ஒரு ரவுண்டு போச்சு பெருசாக. ஆனால் முதல்ல வந்து நாங்கள் பேசின சாய்ஸ் வந்து ஐஸ்வர்யா தான், அது சுற்றி சுற்றி திரும்பி அவங்கக்கிட்ட தான் போச்சு. ஸோ அந்தந்த அரிசியில் எழுதியிருக்கு, அவங்கவுங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து நம்மளை சேர்ந்த ஒரு படம் தான் வட சென்னை. ஸோ இது வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் திரும்பி நம்மக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா இது டெஃபினட்டாக வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டரோட கெரியரில் வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 அமைஞ்சா யூ ஆர் ரியலி லக்கி, 1 அமைஞ்சா லக்கி, கண்டினியூஸாக 4-5 அமைதுன்னா நீங்கள் நிஜமாகவே கடவுளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஆக்டருக்கும் ஒரு க்ரீட் இருக்கும், நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் போயிடக்கூடாது, நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு, அந்த ஒரு க்ரீடும் எனக்கு இருந்தது, வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். ஸோ பெரிய போராட்டம் இந்த படம் வெற்றிமாறனுக்கு, ஏன்னா அவருடைய சேலஞ்சஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவ்வளோ இந்த சேலஞ்சஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு படமாக வச்சா இது 4.5 மணி நேரம் வரும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்தது. இது வந்து ஒரு வியாபார ரீதியாக நாங்கள் வந்து 3 பார்ட்டாக எடுக்கணும்னு முடிவு பண்ணல, வேறு வழி இல்லாமல் தான் 3 பார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரு பார்ட்டில் இதை சொல்லவே முடியாது, ஒரு 6 இன்டர்வல் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினா சொல்லலாம், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வேறு சாய்ஸ் இல்லாமல் 3 பார்ட்டாக நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ முதல் பாகம் முடிஞ்சிருக்கு, 2வது பாகத்தில் ஒரு 20% ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் கமன்ஸ் ஆகும். அதுக்கு நடுவில் நாங்கள் இன்னொரு படம், எங்களுக்கே வட சென்னைட்டு வந்து எங்களுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறனால நடுவில் இன்னொரு படம் ஒன்று நானும் வெற்றிமாறனும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு பண்ணுறோம். இப்போது 1 வீக்கில் ஷூட்டிங் போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்ட் 2க்கு ரிட்டர்ன் ஆகும்.
பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றிமாறன் தனியாக நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. நானும் வெற்றிமாறனும் சேர்ந்து தான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் இப்போ நானும் வெற்றியும் சேர்ந்து இங்கே இங்கே இருக்கிற மொத்த க்ரூவுக்கும் நான் உங்களுடைய நன்றி சொல்லிக்கிறேன், உங்களோட கோஆப்ரேஷனுக்கும். இப்போ நானும் வெற்றிமாறனும் இந்த படத்தை நம்புறது வந்து பெருசில்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த படத்தில் அபார நம்பிக்கை இருக்குது. எங்களை தாண்டி இவங்க எல்லாருமே அதே நம்பிக்கையும் அதே ஹார்ட் ஒர்க்கையும் அதே இதையும் கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அமீர் சார் வந்து எனக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறத பார்த்தா எனக்கே டவுட் ஆகிடுச்சு. என்ன நிஜமாக சின்ன இதாக சம்மளங்கள்லாம் பாக்கி வச்சிட்டு வந்தோம்மா, என்ன எப்படியே சொல்லிகிட்ருக்காரு, ஒரு சம்மந்தம் இல்லைன்னா இந்த கதையுடைய ஆணி வேறே அந்த ராஜனுங்கிற கதாபாத்திரம் தான் சார். அவருக்கு இன்னொரு நாலு சீன் வச்சிங்கன்னா நான் வேஸ்ட் தான் சார் இந்த படத்துலன்னு நான் ஃபீல் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எங்கள் இயக்குனருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முக்கால்வாசி படம் எடுத்துட்டோம், திடீர்னு அவர் இந்த ராஜன் போர்ஷனை எடுத்துகிட்டு வர அந்த நிமிஷம்னு போயிருக்காரு. திரும்பி வந்தவருக்கு வந்து அன்பு மேலே ஒரு பற்றுதலே இல்லை, ராஜன் மேலே தான் இருக்குது. என்னடா இப்படி இப்படி பண்ணு சார், என்ன சார் அப்படின்னா, அவர் ஹிஸ் ஹார்ட் இஸ் தேர், அங்கே தான் இருக்குது அவர். ராஜன் அது ஒரு தனி படமாக எடுத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் இயக்குனர் என்ன சொல்கிறேன்னா, இது நான் ராஜன்னு தனியாக ஒரு படமாக நான் இது வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். நமக்கு குபீர்ந்துச்சு, சார் என்ன சொல்கிறீங்க, அப்போ நம்ம போர்ஷன்லாம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு நடிகராகவும் அந்த கதாபாத்திரத்தின் மேலேயும் எங்கள் இயக்குனர் வந்து அப்படி ஒரு ஒரு லவ்வில் இருக்கார். இவர் என்னடான்னா, எனக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு இங்கே நின்றுக்கிட்டு. அவர் தான் கோர் மெயின், அவர் தான் அவரை சுற்றி, அவரால் அவரை சுற்றி இயங்கிறது தான் இந்த வட சென்னைங்கிறது. முதல் பாகமும் சரி, ரெண்டாவது பாகமும் சரி, மூணாவது பாகமும் சரி, அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அமீர் சார் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நான் அவர்கிட்ட நேரில் சொல்லியிருக்கேன், சபையில் சொல்லிடுறேன், அவள் எங்களை நாங்களே புகழ்ந்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மேடையோட பர்பஸ் அதனால் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு டைரக்டர், அவர் பருத்தி வீரன்லாம் பண்ண ஒரு டைரக்டர், அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் பெருசாக சர்ப்ரைஸ் ஆக மாட்டோம், அவர் சூப்பராக பண்ணுவார் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி. பட் அதை தாண்டி பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு டைலாக் வரும், அவர் பேசுகிற அதே டைலாக் நான் பேசணும், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தயக்கத்தை கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம பேசிடுவோமா, அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு, அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு முகம் இருக்கும், அந்த முகம் என்ன பண்ணாலும் வந்து பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முகம் இருக்குது, அந்த முகத்தை வச்சு நிறையா ஓபி அடிக்கலாம், பட் அவர் ஓபி அடிக்கலை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த முகம் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு அம்சமான முகம் அந்த முகம். ஸோ இந்த ராஜன்கிற கதாபாத்திரம், நான் அன்பை தாண்டி நான் ராஜனை பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணேன் ஆன் ஸ்க்ரீன். ஒரு வேளை அன்பு நான் ப்ளே பண்ணனால இருக்கலாம். ஸோ சார், படத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, இந்த படத்துக்கும் உங்களுக்கோ பெரிய சம்பந்தம் இருக்குது. இன்னும் ரெண்டு வாட்டி சொன்னீங்கன்னா எங்கள் படத்தில் இல்லைங்கிற டவுட் வந்துடும் எல்லாருக்கும். நான் அவங்க கதையை எழுதும் பொழுது அந்த ராஜன்ற மைய பாத்திரமாக இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ராஜனோட சந்திரான்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் டேரிங்காக இருக்காது, அதிலெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த படம் என்ன மாதிரியான படமாக வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு ஆடியன்ஸாக நான் போய் உட்காந்து பார்க்கும் பொழுது அது தனுஷ் படமாக தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நான் ஒரு தனுஷ்ன்ற நடிகர்கிட்ட தனுஷுடைய ரசிகர்கள் இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸை ரசித்து பார்க்குறதுக்கானதாக இருக்குது. நான் தனுஷை வந்து இப்போது ரசிக்கலை, தனுஷ் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நான் சரண்யா மேடத்திட்ட சொன்னேன், நான் சமீப காலமாக இப்போது விஜய் சேதுபதியுடைய படங்கள் அந்த இம்பேக்டை கொடுக்குது. ஆனால் முதல்ல வந்து சினிமா தேட்டரில் போய் உட்காந்தோம்னா ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். பெரிய நடிகர்கள் தாண்டி சமீபத்தில் அது ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு சின்ன உருவம் ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்க்க வைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்தது எனக்கு ரெண்டு பேர் தான் நினைவுக்கு வந்தாங்க, ஒன்று சரண்யா மேடம், இன்னொன்று தனுஷ். அப்போ சரண்யா மேடத்துட்டு இதை நான் சொன்னேன், நான் தனுஷ் அப்படி தான் பார்க்குறேன், நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் உட்காந்து என்னை உட்கார் ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சுருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே நேஷனல் அவார்டு ஒரே டைமில், எனக்கு சரண்யா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க சார் என்னன்னு தெரில, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் வாங்கிட்டோன்னாங்க. நான் வந்து ஜோசியக்கார இல்லைங்க, நான் ரசிகன், நான் ஆடியன்ஸாக சொல்கிறேன் நான் சொன்னேன். அப்படி தான் நான் தனுஷை இன்னமும் ரசிச்சிட்ருக்கேன். வெற்றிமாறன் படமாக இருக்கட்டும், அது வெளிப்படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தனுஷை என்ன ரசிச்சிருக்காரு, நான் அவரை ரசிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ரொம்ப சொன்னோன்னா, டேய் இதுக்கு தான் அம்பிட்டு பேச்சு பேசுனீங்களான்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, அது ஒரு மேடை நாகரிகத்துக்காக.
படம் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்ப மாஸாகவும் சமகால அரசியலையும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் பேசுகிற படமாக இருக்கும். தனுஷ் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம். நான் தனுஷ் ரசிகன்தாங்க. சரி, அப்போ நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கிஷோர், சமுத்திரக்கண்ணி, டேனியல் பாலாஜி, பவன், இவங்க எல்லாரையுமே பற்றி பேசணும். இதில் கன்னியனை தனியாக வச்சுருவோம். பாக்கி மூணு பேருமே எனக்கு பொல்லாதவன் டைம்லேருந்து தெரியும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. அண்டு வெற்றிமாறன் வந்து அங்கே செட்டிலே இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் நான் கேரன் போயிட்டு திரும்பி வந்தால் இது சீனே வேறு மாதிரி மாறிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அண்டு அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பில்லர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. கனியண்ணன் ஒரு இந்த கேரக்டருக்கு கனியண்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது வெற்றிமாறனுக்கு தான் அந்த கன்விக்ஷன் பயங்கரமாக இருந்ததுன்னா, சார் இவர் பார்த்தா இவ்வளோ நல்லவராக இருக்காரு, சார் இவர் பார்க்கவே நல்லவருமா இருக்கார், இவர் எப்படி சார் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அது வெற்றி முழுக்க முழுக்க வெற்றியினுடைய கன்விக்ஷன் தான் கனியண்ணன். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான சமுத்திரக்கனியை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஆண்ட்ரியா ஒரு எனக்கு ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு. அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ இன்னொரு கேரக்டர் பொருந்துமா பொருந்தா தான் எனக்கு பயங்கரமாக டவுட் இருந்தது ஆண்ட்ரியா. அமீர் சார் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்றது நானும் அதே கேள்வி தான் கேட்டேன். அந்த ஆண்ட்ரியா மேலேயும் இருந்த முழுக்க முழுக்க கன்விக்ஷன் இருந்தது வெற்றிமாறனுக்கு தான். ஸோ நவ் வென் ஐ சீ த ஃபில்ம் ஹிஸ் கன்விக்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அண்ட் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆண்ட்ரியா பார்ப்பீங்க. ரொம்ப பலுவான ஒரு கேரக்டர், ரொம்ப பலமான ஒரு கேரக்டர். அண்ட் இந்த பார்ட்டை விட அடுத்த பார்ட்டில் தான் அவங்களுடைய கேரக்டர்களுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுசாக தெரியும். ஸோ இதை பண்ணிட்டாங்க, அதை அவங்க பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக அவங்களுக்கு இருக்க போகுது. பட் ஐம் ஷுர் ஷில் புல் இட் ஆஃப். ஐஸ்வர்யா அகெயின் என்ன சொன்னாங்க உங்களை, என்ன ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டராக இருந்தாங்க. ஸ்க்ரீனில் ரொம்ப நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே தெரியாது. அண்ட் ஷீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம், அவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப கஷ்டம். இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் பண்ணணும். அது ஒரு ஒரு 50-60 பேர் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்து அவங்களோட டயலாக்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படி ஓப்பனாக அப்படி சத்தமாக நடிக்கிறது. அண்ட் அவங்க ஷி புல்ட் இட் ஆஃப். அண்ட் டப்பிங்கில் டப்பிங்லேயே ரொம்ப ரசித்தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் டெஃபினட்டாக டெய்லர்மேட் ஃபார் ஹர் இந்த பத்மாங்கிற கேரக்டர். அண்ட் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்டு மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா அண்ட் ஆண்ட்ரியா ஃபார் தே சப்போர்ட். சந்தோஷ் நாராயண், அவர் உருவத்தை பார்த்து எடப்படாதீங்க, பயங்கரமான ஊம குசும்பம். அவர் ஜோக்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி அவர் எப்போ புகழ்கிறாரா இல்லை எப்போ நம்ம கலாய்க்கிறாரா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் எப்போ நமக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஏதாவது சொல்லும்போது இவர் இப்போ நம்மளை என்ன சொன்னார், இவர் ஃபோன் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் யோசிச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ணிக்கணும். இவர் நம்மளை புகழ்ந்துருக்காரா இல்லை இப்போ கலாச்சார ஃபோனை வச்சா அப்படி பேசுவார். இது அவர் பர்சனல் சைடு, யாருக்கும் தெரியாத சைடு. ப்ரொஃபஷ்னலி வி ஆல் நோ ரொம்ப வெரி கிஃப்டட் மியூசிஷியன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பாட்டு, ஏன்னா கொடியில் அப்படி தான் வாங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கூப்பிட்டாரு. ஓகே நம்ம சந்தோஷம் ஒரு பாட்டு பாட போகிறேன், ஹாப்பியாக போனேன். அவர் ஃபுல்லாக ஒரு டைலாக் கொடுத்து பேச வச்சுட்டு திருப்பி அமிச்சிட்டாரு. சார் பாடுறதுக்கு கூப்பிட்டீங்களே அப்படின்னா அவர் இல்லை கரெக்டாக இருக்கும், அப்புறம் நம்ம ஏதாவது சஜஷன் சொன்னாலும் அது வேணாம் எப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு திரும்பி வந்துட்டேன் சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் வெற்றிமாறன் எப்படியும் நான் பாடுனா வேணான்னு சொல்லுவார். நீங்கள் அவர் என்னை ஒத்துக்க மாட்டார் ஒரு சிங்கராக, அதனால் வெற்றிட்ட கேட்டுருங்க. இல்லை நான் கேட்டேன், நீங்கள் கேட்டாலும் ஓகே நாளைக்கு பாடினதுக்கப்புறம் இது வேணாம் அதான் நல்லா இருக்குன்னு வெற்றி சொல்லுவார். அதனால் நீங்கள் ட்ராக் அமிச்சிங்கள அந்த வாய்ஸே ஓகே அதே சூப்பராக இருக்குது சார், நீங்கள் சொல்லுங்க சார். அந்த ட்ராக் பாடினது நான் தான், அது வேணான்னு வெற்றிமாறன் ஆல்ரெடி சொல்லிட்டார், அதனால் நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பட் இந்த வாட்டி ஒரு மாதிரி பாட வச்சு தான் அமிச்சார். இப்போ என்ன அவ்வளோ பொறுமையாக இருந்து என் வாய்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல. பட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இது சந்தோஷ் நாராயணோட ஃபோர்ட்டே. இந்த இந்த ஸ்பேஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து
அவருடைய ஃபோர்ட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நானும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஹிஸ் புட் இன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சாங்ஸ் டைம்லேயும் சரி, அந்த இப்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம்லேயும் அவர் லிமிட்டட் டைம் தான் அவருக்கு இருந்தது, அந்த டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். டு பீ ஹியர் அண்ட் டு இந்த படம் ஒரு பேப்பர்லேயே அவர் சொன்ன மாதிரி ஒரு 1000 பேப்பர்லேயே இருந்த ஒரு படம், பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் மேலே, இப்போ 10 வருஷத்துக்கு மேலே பேப்பர்லேயே இருந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போது அதோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோங்கிறது ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரு படத்துக்கு அமைய முடியும். தைரியமாக என்னால் சொல்ல முடியும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு டெஃபினட்டாக தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் மண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு நாளும் ஆசீர்வாதம் தான். இப்போ ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி என் கசின் ஒருத்தர், ஒரு 38 வயசு தான் ஆகுது, பாபுன்னு ஒரு பேர், டான்ஸராக இருந்தார், இப்போ தான் மாஸ்டர் ஆனார் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, அவர் தவறிட்டார். 38 வயசு தான் ஆகுது. ரொம்ப அவர் கூடலாம் சின்ன வயசில் நிறையா விளையாண்டுருக்கேன் அந்த. ஸோ ரொம்ப அது ஏதோ ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படும், இன்னும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமோ நிறையா அப்படின்லாம் தோணுச்சு. ஒரு 1.5 மாதம் முன்னாடி தான் வந்து என்னை பார்த்தாரு, மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். நெக்ஸ்ட் படத்தில் அவர் சாங் பண்ணுறதுக்குன்னு அவர் டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த டைமில் இப்படி ஒரு அவர் தவிட்டாருன போது, எந்த ஒரு நீங்கள் நம்ம லைஃப்பில் பார்க்குற எந்த ஒரு விஷயமே நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அப்ஸாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், விரோதியாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி ஒன்றா இருக்கிறது நாளைக்கு மாறிட்டுது. இந்த இதில் வந்து இவ்வளோ கூச்சலும் இவ்வளோ கேயோஸும் கமோஷனும் தேவையான்னு எனக்கு தெரில. நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது இன்றைக்கி என்ன அது மட்டும்தான் நிரந்தரம், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த வட சென்னை கடவுளுடைய ஆசீர்வாதம் அது எனக்கு கிடச்சிருக்கு, அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ.